பிக் பாஸ் சீசன் 7 நிகழ்ச்சியில் இருந்து பிரதீப் ஆண்டனி வெளியேற்றப்பட்ட நிலையில் அவருக்கு ஆதரவாக பிரபலங்கள் கருத்து பதிவிட்டு வருகின்றனர். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரு இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். பிக் பாஸ் நிகழ்ச்சி கடந்த அக்டோபர் 1 முதல் ஒளிபரப்பாகி வருகிறது. இந்நிகழ்ச்சியை 7 ஆண்டாக கமல்ஹாசன் தான் தொகுத்து வழங்கி வருகிறார். இந்த நிகழ்ச்சி முந்தைய சீசன்களை விட படு மோசமான விமர்சனங்களை சந்தித்து வருகிறது. குறிப்பாக இந்த சீசனில் மஞ்சள் கார்டு, ரெட் கார்டு என அனைத்தும் அறிமுகம் செய்யப்பட்டது. இதில் பிரதீப் ரெட் கார்டு பெற்று நேற்று போட்டியிலிருந்து வெளியேறினார். வீட்டில் உள்ள சக போட்டியாளர்கள் தங்களிடம் வாக்குவாதம் செய்தது, அநாகரிகமாக பேசியது, இரட்டை அர்த்தத்தில் பேசியது என சகட்டு மேனிக்கு அவர் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைத்தனர். முதலில் பொதுவெளியில் அனைவரது வாதத்தை கேட்ட கமல்ஹாசன் பின்னர் கன்ஃபெஷன் ரூமுக்குள் ஒவ்வொருவராக அழைத்து பிரதீப் செயலுக்கு அவரை வெளியேற்றலாமா என கேட்டார். இதனைத் தொடர்ந்து பெரும்பாலானோர் ரெட் கார்டை காட்டி அவரை நிகழ்ச்சியில் இருந்து வெளியேற்ற வேண்டும் என கூறினர். இதன் அடிப்படையில் பெண்கள் பாதுகாப்பை காரணம் காட்டி பிரதீப் நிகழ்ச்சியில் இருந்து வெளியேற்றப்பட்டார். இதனிடையே பிரதீப் வெளியேற்றப்பட்டதற்கு பலரும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். வீட்டில் பிரதீப் செய்தது மட்டும்தான் தவறா? மற்றவர்கள் அநாகரிக செயல்களில் ஈடுபடுவதும் ஆபாசமாக பேசுவதும் நடக்கிறது, இதெல்லாம் தெரியவில்லையா என கேள்வி மேல் கேள்வி எழுப்புகின்றனர். இப்படியான நிலையில் பிரதீப்புக்கு ஆதரவாக பலரும் சமூக வலைதளங்களில் கருத்து தெரிவித்து வருகின்றனர். அதில் பிரதீப்பின் நண்பரும் நடிகருமான கவின் உன்னை பற்றி அறிந்தவர்கள் எப்போதும் உன்னை அறிவார்கள் என தெரிவித்திருந்தார். இதைத் தொடர்ந்து நடிகரும் நடன இயக்குநருமான சதீஷ் கிருஷ்ணன் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் பிரதீப் ரெட் கார்டு வழங்கப்பட்டதற்கு பெண்கள் பாதுகாப்பு மட்டும்தான் காரணமா? அவருடன் மிகவும் நட்பாக இருக்கும் பெண்களின் காட்சிகளை பார்த்தேன். அவர்கள் திடீரென பெண்கள் பாதுகாப்பு பற்றி பேசுகிறார்கள். வீட்டை சுற்றிலும் கேமராக்கள் உள்ளது. அவர் மட்டும்தான் வீட்டில் கெட்ட வார்த்தை பேசுகிறாரா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். கவிஞரும் முன்னாள் பிக் பாஸ் போட்டியாளருமான ஸ்னேகன் தனது ட்விட்டர் பதிவில் நீ பார்க்காத ரணங்கள் இல்லை, நீ பார்க்காத வழிகளும் இல்லை பிரதீப், இதுவும் கடந்து போகும், வாழ்க்கை எந்த வீட்டுக்குள்ளும் இல்லை, வெளியே கிடக்கு வா என பதிவிட்டுள்ளார். ஸ்னேகன் கமல்ஹாசனின் மக்கள் நீதி மய்யம் கட்சியில் இளைஞர் அணியின் மாநில செயலாளராக உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரு இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ்.